Hi, நான் அதீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் Vivo V25 Pro Nothing Phone 1 இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமான கம்பேரிசன் வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோன்ஸோட டிசைனை பற்றி பார்க்கலாம். விவோ V25 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு கிளாஸ் பொடி தான் கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்சிங் பேக் பேனல் டிசைன் தான் இந்த ஃபோனோட பேக் சைடில் வருது. ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக் ப்ளூ. 190 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட்டு வருது. டுவல் சிம் கார்ட் ஸ்லாட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸ் தான் வருது. அப்புறம் இந்த ஃபோனோட பேக் சைடில் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் தான் இந்த ஃபோனில் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்ல வருது, பிளாக் ஒயிட்டு. 193.5 கிராம் தான் இதோட வெயிட் வருது. டுவல் சிம் கார்ட் ஸ்லோட்டு தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட டிசைனை பற்றி சொல்லணும்னா ரெண்டு ஃபோனுமே ஒரு யூனிக்கான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்ட் டிசைன் வருது. அதே விவோவில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா விவோவில் இருக்கிற டிசைனுமே நல்லா சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லான டிசைன் தான் அதில் வருது. பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா விவோவில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நத்திங்கில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். விவோ V25 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் கர்வ்டு டிஸ்பிளே தான் வருது. அப்புறமா இந்த டிஸ்பிளேல வர ப்ரொடெக்ஷனை பற்றி விவோ அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் மென்ஷன் பண்ண கிடையாது. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சுக்கான ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டும் 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இதில் இருக்குது. 10-bit கலர் டெப்த் இருக்கிற டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கோர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வருது. ஓவரால் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா நத்திங்கோட டிஸ்பிளே தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு எது நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா விவோவில் இருக்கிற டிஸ்பிளே தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நத்திங் ஃபோன் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதில் இருக்கிற டிஸ்பிளே அவ்வளோக்கா பிடிக்கல. விவோ V25 ப்ரோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். அந்த கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கர்வ்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சைடில் போர்டரே இருக்காது. ஆனால் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 4 சைடு நல்லா திக்கான போர்டர் வருது. அடுத்து அந்த ஃபோன்ஸில் வர ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். விவோ V25 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 1300 சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. மாலி G77 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. LPDDR4X RAM டைப் தான் இதில் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் 8GB எக்ஸ்டெண்டர் RAM ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இதில் 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. ஃபன் டச் OS தான் இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ். நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா கோல்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G+ ப்ரொசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 642L தான் இதில் கொடுத்துருக்க GPU. LPDDR5 RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. நத்திங் OS தான் இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 தான் பெட்டராக இருக்குது. அடுத்து அந்த ரெண்டு ஃபோன்ஸில் வர பேட்டரி பற்றி பார்க்கலாம். விவோ V25 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4830mAh ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த 66W சார்ஜரை பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தராங்க. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. 15W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுத்துருக்குது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் அவ்வளோக்கா யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்புறமா இந்த ஃபோனில் சார்ஜர் கிடையாது, ஃபோன் மட்டும்தான் பாக்ஸில் தராங்க. சார்ஜர் நம்ம தனியாக 1800 கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அடுத்து அந்த ரெண்டு ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். விவோவில் பார்த்தீங்கன்னா 64MP ப்ரைமரி கேமரா வருது. அப்புறமா 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு, 2MP மேக்ரோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா வருது. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா 50MP சோனி IMX766 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 50MP ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வருது. சாம்சங்கோட JN1 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 16MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸில் இருக்கிற கேமராமே பெட்டராக தான் இருக்குது. அடுத்து அந்த ஃபோன்ஸோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். விவோ V25 ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 35999 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 39999 ரூபாயும் தான் வருது. நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 39999 ரூபாயும், 8GB 256GB வேரியண்ட்டுக்கு 36999 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 39999 ரூபாயும் தான் வருது. ப்ரைஸ் வைஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா
நத்திங் ஃபோன் ஒன்னில் சார்ஜர் கிடையாது. அந்த சார்ஜரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் வருது. அப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸில் அந்த 1500 ரூபாயை இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரைஸ் வைஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே கம்பேர் பண்ணணும். நத்திங் ஃபோன் ஒன் லான்ச்சிங் ப்ரைஸில் இருந்து 1000 ரூபாய் கூட்டியிருக்கிறாங்க. அந்த கூட்டின ப்ரைஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். விவோ V25 Pro நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் செக் பண்ணதுக்கப்புறமா வாங்குங்க. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.